United States has shot down a giant Chinese balloon that is suspected of spying on key military sites across America. Hi, hello, all TP Defense நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவோட வடக்கு பகுதியான மோண்டனா அப்படிங்கிற நகரில் சைனாவோட ஸ்பை பலூன் அப்படிங்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியிலிருந்து பறந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள் பற்றின தகவலை திருடுறதுக்காக இந்த ஸ்பை பலூன் அப்படிங்கிறது மோண்டனா பகுதியில் பறந்துருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பை பலூனை இப்போ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்கா எப்படி ஸ்கெட்ச் போட்டு இந்த பலூனை ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஏகப்பட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவை சீன்றதுக்காக சைனா ஒரு சில நடவடிக்கைகள் பண்றாங்க. இதுல அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, சைனாவை கடுப்பேற்றுறதுக்காக தைவான் விவகாரத்துல அமெரிக்கா ரொம்பவே தீவிரம் காட்டுறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த இரு நாடுகளுக்கு இடையே உரசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தான் போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட வடக்கு பகுதியான மோண்டனா அப்படிங்கிற நகரத்துல சைனாவோட ஸ்பை பலூன் அப்படிங்கிறது பறந்திருக்கு. இந்த விஷயத்த பென்டகன் கண்டுபிடி அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா அதிக அளவில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்க இடத்துக்கு மேல பறந்திருக்கனால இது ரொம்பவே பார்த்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷராக மாறுது. இதுக்காக இவங்க தீவிரமான ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த பலூனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, இதை எப்படிலாம் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனையில ஈடுபட்டு இருந்தாங்க. முடிவாக இந்த பலூனை பத்தி தீவிரமாக ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க. இந்த பலூன்ல ஒரு கேமரா இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தமான மிக முக்கியமான சாதனங்கள் இந்த பலூனுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமாக சைனா கண்டிப்பாக அமெரிக்கா கிட்ட இருக்க ஒரு சில முக்கியமான தகவலை திருடி இருக்கலாம் அப்படிங்கறது தெரியுது. மேலும் இந்த பலூனை ஷூட் பண்றதுல இருக்க மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் பார்த்தோம்னா, இந்த பலூன் அப்படிங்கிறது சாதாரணமாகவே 65,000 அடிக்கு உயரமாக பறக்கும் அப்படிங்கிறது தான். சோ விமானத்துல இருந்து இயங்கி கூட இந்த பலூனை இயக்குவது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயமாக இருக்கு. ஏன்னா காற்றோட வேகம் அதிகரிக்கும் போது இந்த பலூனோட திசை அப்படிங்கிறது மாறும். சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. சீனாவோட இந்த பலூன் அப்படிங்கிறது 80,000 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 120,000 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ்ல பறந்திருக்கு. இதனால நார்மலான விமானங்களை பயன்படுத்தி இதை வந்து ஷூட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். இது பறக்கக்கூடிய உயரம் அப்படிங்கறத அமெரிக்காவுக்கு ஒரு கஷ்டமானதாக இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லா படி பார்த்தோம்னா, இந்த பலூனை சுட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதனால அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த பலூன் இன்னும் கீழே இறங்கி வரதுக்காக வெயிட் பண்றாங்க. கரெக்டா கடலோட மேற்பரப்புல இருந்து 12 nautical miles இந்த பலூன் பறக்கும் போது இதை ஷூட் பண்ணிருக்காங்க. F-22 ராப்டர் ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி, அதுல AIM-9X சூப்பர்சோனிக் ஏர் டு ஏர் மிசைல பயன்படுத்தி இந்த பலூனை ஷூட் பண்ணிருக்காங்க. இந்திய நேரப்படி நேற்று மாலை 7:30 இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. இந்த சம்பவம் அப்படிங்கிறது சவுத் கரோலினா கடற்பகுதிக்கு உட்பட்டு நடந்திருக்கு. இந்த பலூனை ஷூட் பண்ண உடனே இதுல இருக்க பொருட்கள் எல்லாமே கடல்ல விழுந்திருக்கு. அதுவும் கடல்ல வெறும் 14 meter டெப்த்ல தான் இந்த பொருட்கள் எல்லாம் விழுந்திருக்கு. இந்த பொருட்களை கைப்பற்றுவதற்காக அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடல்ல இருக்க இந்த பொருட்களை சேகரிக்கிறதுக்காக இப்ப தீவிர பணியில ஈடுபட்டு இருக்காங்க. சோ இந்த பொருட்களை கண்டுபிடிச்சு அதை ஆராய்ச்சி செய்யும் பட்சத்துல சீனா எந்த மாதிரியான டேட்டாஸ் திருடப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது வெளிவரும். குறிப்பாக அமெரிக்கா இந்த ஸ்பை பலூனை ஷூட் பண்றதுக்காக பயன்படுத்திருக்க F-22 ராப்டர் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட முதல் 5th generation ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் இந்த F-22 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது US-ஓட சாயில்ல இதுவரைக்கும் எந்த ஒரு எனிமியும் கில் பண்ணதில்ல. சோ அதனால இந்த ஸ்பை பலூனை ஷூட் பண்ணி F-22 அதோட முதல் கில்லரை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அதுவும் F-22 டாக் ஃபைட்ல ரொம்பவே சிறந்து செயல்படக்கூடியது. இதோட அமெரிக்கா வேற என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு ரீஃபியூல் பண்றதுக்காக ஏர்கிராஃப்டை சென்ட் பண்ணிருக்காங்க. இதை ஷூட் பண்ணும்போது மற்ற இடங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 முக்கியமான ஏர்போர்ட்ஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்காவோட
அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறதையும், மேலும் இது தொடர்பான பணிகளை ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்கா இந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறமாக சீனா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்ல. சைனா இந்த விஷயத்துக்கு இப்ப கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எங்களுடைய ஏர்ஷிப் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் விதிப்படிதான் பறந்திருக்கிறதாகவும், அமெரிக்கா இன்டர்நேஷனல் லாவை வயலேட் பண்ணி இந்த பலூனை ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இதுக்கான பதிலடியை கண்டிப்பாக நாங்க தருவோம் அப்படிங்கறதையும் சீனா அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நாங்க கண்டிப்பாக இன்டர்நேஷனல் லாவை வயலேட் பண்ணல, அமெரிக்காவோட எல்லைக்கு உட்பட்டு வரும்போதுதான் நாங்க இந்த பலூனை ஷூட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. முடிவாக இப்ப இரண்டு நாடுகளுக்கு இடையே பதட்டம் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பை பலூன் எப்பெல்லாம் பறந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா ரஷ்யாக்கும் இடையே நடைபெற்றிருந்த கோல்ட் வார் காலகட்டத்துல இது போன்ற ஸ்பை பலூன்ஸ் அப்படிங்கிறது பறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 1998 இதே மாதிரியான ஒரு ஸ்பை பலூன் அப்படிங்கிறது கனடால பறந்திருக்கு. இந்த ஸ்பை பலூனை F-18 விமானம் கொண்டு சுட்டு வீழ்த்திருந்தாங்க. சோ யூஸ்வலா சேட்டலைட்ஸை பயன்படுத்தி தான் உளவு சம்பந்தமான பணிகள் அப்படிங்கறது நடைபெறும். ஆனா இப்ப பல்வேறு நாடுகள் அவங்களோட பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கனால இந்த மாதிரி ஸ்பை பலூனை பயன்படுத்தி உளவு சம்பந்தமான முக்கியமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.